நீ போடா காஷ்மீருக்கு, நாங்களே தீவிரவாதி அனுப்புறோம், அவன் உன்னை சுட்டு கொள்ளட்டும், அவனுக்கு பால். கேட்பதை கேட்க மாட்டாரா? அறிவுன ஏற்கனவே நாகாலாந்துல கவர்னரா இருந்தவன், நீ ஏற்கனவே பழக்கம் இல்லைன்னா பரவாயில்ல, அந்த பதவியை வகிச்சவன் இங்க வர உனக்கு என்னடா சொல்லி கொடுத்து அனுப்பிச்சாங்க? இப்படி எல்லாம் பண்ணா நீ துணை ஜனாதிபதி ஆயிடலான்னு பாக்குறியா? வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். இந்த ஊடகம் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். சென்னையில் நடந்த ஒரு திமுக பொதுக்கூட்ட மேடையில் திமுக தலைமை கழக பேச்சாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு லூஸு தேவடியாருக்கு பிறந்த தேவடியா பையன், அதாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா அந்த பாடு பேசுகிறான். எங்க அரசியல் பிரச்சனை ஆயிரம் இருக்கட்டும், அதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்னர் ரவியை இங்கேருந்து காஷ்மீருக்கு அமிச்சு, இங்கேருந்து முஸ்லீம் தீவிரவாதிகளை அமிச்சு டொப்பு 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 டொப்புன்னு சுடுவாங்க. கோத்தா நீனா அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராடா நாய், ஓசிக்குடி அறிவாலயத்தில் பீ துண்ற நாய், போற வார சூத்த நக்கி பொழப்பு நடத்துகிற எச்சக்கெல்லாம் நாலாந்தர நாய், தேவடியாவுக்கு பிறந்த தேவடியா பையன் நீ, ஒரு மத்திய அரசு பிரதிநிதிய நீ கொள்வியா? அவ்வளோ பெரிய அப்பாட்டக்காராடா நீ. ஒருத்தவங்கெல்லாம் யார அதிகாரம் கொடுத்தது? அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா நீங்க எழுதி கொடுத்தது? ஆளுநர் பேசணும்னு ஏதாவது விதி இருக்காதா? ஆளுநருக்குன்னு ஒரு சுய கௌரவம் கிடையாதா? நீங்க எழுதி கொடுத்தது அப்படியே வந்து வாமிட்டு எடுக்கணுமா? அப்படிதான் இந்த இவ்வளவு நாள் தமிழக மக்களை ஏமாத்திக்கிட்டீங்களா? நீ பேசுறத பார்த்தா அப்படிதானே தெரியுது. இங்க சட்டமன்ற கூட்டத்தொடரில் என்ன எழுதி தராங்களோ அதை அப்படியே வந்து ஆளுநர் வாந்தி எடுக்கணும். அதுல இருந்து முரண்பாடு கருத்து அவர் நடந்துகிட்டதுனால உங்களுக்கு எல்லாம் கொப்பளிக்குது. நீ தீவிரவாதி அமிச்சு ஆளுநர் ரவியை கொள்ளுவ, ஒரு மத்திய அரசு உடைய பிரதிநிதியை நீ கொள்ற அளவுக்கு அப்பாட்டக்கர். அப்ப கோயம்புத்தூர்ல நடந்த குண்டு வெடிப்புக்கெல்லாம் காரணம் நீங்க தானே? இப்பதான்டா தெரியுது முஸ்லிம் தீவிரவாதிகளுக்கும் உங்களுக்குள்ள ஒற்றுமை. நாய் நெருப்பு இல்லாம புகையுமா சொல்லி? நெருப்பு இல்லாம புகையுமா? அந்த மனுஷன் அவருடைய கருத்தை சொல்றாரு, அவருடைய விஷயத்தை பேசுறாரு. உங்களுக்கு என்ன இது வரைக்கும் பெரியார் மண்ணு திராவிட மண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தா, திராவிட நாடு பெரியார் மண்ணு அப்படின்னு வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தா அத்தனை நாயுமே இப்ப தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு கூறுறீங்களே. உங்க கலைஞர் தொலைக்காட்சியில தமிழக இலவச தொலைக்காட்சி தானடா பேரே போட்டிருக்கீங்க. இந்த ஆளு சமாதி இருக்குது, கருணாநிதி சமாதி, அதுல என்ன வரைஞ்சி போட்டிருக்கீங்கன்னு போய் பாரு முதல்ல. எச்சகல நாய், நீ ஆளுநர் ரவிய கொள்ற, அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறாடா. இப்ப அறிவாலயம், இப்ப பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குற இடமா தான் அறிவாலயம் இருக்குதோ? தம்பி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சிவாஜி கணேசன் பேரை வச்சிருக்க உன்னை அசீமா கூட சித்தம் உள்ள எச்சகல நாய், கோத்தா ஓசிக்குடி பாடுக்கு பிறந்த பாடு, கோத்தா என்ன நெக்கில நீ பேசுவ? அதையும் 10 பன்னிக்கூட்டம் சுத்தி நின்று ரசிக்குது, கை தட்டுது. உளவுத்துறையில என்ன பண்றீங்க? அண்ணே டிஜிபி சைலேந்திர பாபு தலைமையிலான சென்னையில் உலாபுரம் இவனுங்கள மாதிரியே எல்லாம் ஓசிக்குடியா இருக்கிறீங்களா சொல்லு? இவன் மேல உடனே நீங்களே ஆக்ஷன் எடுக்க தேவையில்லை. யாருன்னா ஒருத்தர் புகார் கொடுக்கணும், யாருன்னா ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணணும். 2G Spectrum Raja மேலே 1008 கம்ப்ளைண்ட், ஆன்லைன் கம்ப்ளைண்ட் இருக்கு, அது மேலே நீங்க யாரும் ஆக்ஷன் எடுக்கல. கவர்னரை கொள்றேன்னு ஓப்பனா ஒருத்தன் சொல்றான், அவங்க மீது ஆக்ஷன் எடுக்கல. ராஜீவ்காந்தியை நாங்க தான் கொண்டோம்னு ஒருத்தன் குரூப்புக்கு கத்திக்கிட்டு இருந்தது, அவங்க மீது ஆக்ஷன் எடுக்கல. தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தோடைய தலைவன் போட்டோவை, விடுதலை புலி பிரபாகரன் போட்டோவை உலகம்புல ஓட்டிட்டு திரிகிறாங்க, அதுவும் நீங்க ஆக்ஷன் எடுக்கல. அப்ப என்ன மயிருக்கு தான் தமிழ்நாடு காவல்துறை இருக்கு, என்ன மயிருக்கு தான் தமிழ்நாடு அரசு இருக்கு? திமுக தலைவர் முக ஸ்டாலின் அவர்களை நான் கேட்கிற ஒரே கேள்வி, நீ உன்னுடைய திமுக கட்சி வேற இருக்கட்டும், இவரு பிஜேபி வேற இருக்கட்டும், உங்களுக்கு கூட அரசியல் காப்புணர்வு வேற வேற இருக்கட்டும், ஆனா ஆளுநர் ரவிங்கிறவரு அரசாங்கத்துக்கு உட்பட்ட ஒரு பிரதிநிதி, உனக்கு சொம்பு தூக்கணுங்கிற அவசியமே கிடையாது. முதல்ல அது உன் கட்சிக்காரங்களுக்கு கிளாஸ் எடு. சட்டசபைக்கு உன் இடத்துக்கு அவர் வராரு, ஓகே, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. அப்புறமா உன் வீட்டுக்கு உன் இடத்துக்கு 234 தொகுதிகள் பிரதிநிதிகள் அடங்கி இருக்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது அவருக்குள்ள மரியாதை உங்களுக்கு கொடுக்க தெரியல. பாடுங்களாம் காலுக்கு மேல காலை போட்டுக்கணும், சூத்த ஆட்டிக்கிட்டு கொத்தா அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறடா, வேட்டி கட்ட தெரியாத நாயெல்லாம் எம்எல்ஏ மந்திரியா உட்கார வச்சுட்டு ஒரு ஆளுநருக்கு மரியாதை கொடுக்க துப்பல்ல எச்சக்கல நாய்களா. அவரை அசிங்கப்படுத்தி அமிச்சது மட்டும் இல்லாம மேடையில இருந்துக்குன்னு அவரை கொள்றதுக்கு பிளான் போடுறீங்க. உங்களுக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொர்ணம் இல்ல கொஞ்சமாவது மண்டையில எதுவும் இல்ல தமிழ்நாடு சிவசேனா கட்சி சார்பா உங்களை வன்மையா கண்டிக்கிறேன் தமிழக முதல்வரையும் வன்மையா கண்டிக்கிறேன் ஒரு ஆளுநர் உங்க சட்டசபைக்கு வந்திருக்காரு அவருக்கு உரிய மரியாதை கொடுக்க தெரியல உங்களுக்கு உங்களுக்குள்ள என்ன வேணா கான்ட்ரவர்சி இருக்கட்டும் சார் அது வேற அரசியல் வேற அரசியல் சாக்கடை வேற உன்னுடைய அவருடைய கவர்னர் மாளிகைக்கு போகும்போது என்னைக்காவது ஒரு நாள் அசிங்கப்படுத்திருக்காரா உன் பையனை அழைச்சின்னு போய் மந்திரி சபைக்கு பதவி ஏற்றி வச்சு அந்த இடத்துல உன்னை அசிங்கப்படுத்தினாரா எந்த இடத்துல உன்னை அசிங்கப்படுத்தினாரு தூக்கி தங்க தாம்பலத்துக்குள்ள தானே வச்சாரு இவர் உள்ள வரும்போது உங்களுக்கு ஒரு கௌரவ குறைச்சலா இருக்கு அதெல்லாம் விடு மேடையில உட்கார வச்சு இந்த பாடுக்கு பிறந்த பாடு தெவிடியாளுக்கு பிறந்த தெவிடியா பையனை ஓசி குடிக்கு ஊத்தி விட்டு பேச வச்சு 10 நாய்ங்க ரசிக்குது வேற ஏய் இதெல்லாம் உங்களுக்கு அழிவுதான் தம்பி உதயநிதிக்கும் மு க ஸ்டாலினுக்கும் இந்த இது மூலியமா தமிழ்நாடு சிவசேனை கட்சி சார்பா வன்மையா கண்டிக்கிறேன் தயவு செஞ்சு உங்களை எச்ச பொறுக்கிங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு வான் பண்ணுங்க தயவு செஞ்சு வான் பண்ணுங்க இல்லைன்னா மிச்சம் மீதி உங்களுடைய ஆளுமை உங்களுடைய அரசாங்கம் விரைவில் கலைக்கப்படும் ஒரு கவர்னரை கொள்ற அளவுக்கு நீங்க எல்லாம் தீவிரவாதிகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கீங்க என்ஐஏ அதிகாரிகள் என்ன பண்றீங்க இப்ப நான் அடுத்த சாப்டருக்கு வரேன் என்ஐஏ அதிகாரிகள் இந்தியாவில் நம்பகத்தன்மையான அதிகாரிகள் ஓகேவா இந்த மாதிரி 7ஆம் கிளாஸ் எதுக்குமே துப்பு கட்ட ஒரு 7ஆம் தர நாய் எல்லாம் பேசுற அளவுக்கு என்ஐஏ அதிகாரிகள் ஏன் சும்மா இருக்கீங்க சொல்லுங்க இவன் தீவிரவாதிகளை வச்சு சுடுறானா அப்ப இவனை தூக்கி போய் உள்ள உட்கார வச்சு லாடம் கட்ட தேவையில்ல திமுகவின் தலைமை கழக பேச்சாளர்னா அவ்வளவு பயமா ஏங்க அது ஓசி குடி நாய் ஒரு ஒரு காவல்துறையுடைய ஒரு கண்ணியம் வேண்டாம் உளவு பிரிவுல என்ன மயிரை தான் பிடுங்குறீங்க நீங்க எல்லாம் எதுக்குமே லாக்கி கிடையாது நீங்க எதுக்கெல்லாம் கிடையாது நாடு நாசமா போனா எவன் செத்தான மக்கள் செத்தான இது நாட்டுடைய பிரதமர் இறந்தான கவர்னர் இறந்தான மந்திரிங்க இறந்தான எதை பத்தியுமே கவலை கிடையாது மாசானா உங்களுக்கு ₹1,00,000 சம்பளம் வருது எவனுக்கு வேணா வாழாடிட்டு போறீங்க உங்களுடைய கடமைகளை உடனே செய்யுங்க ஒரு காவல்துறை ஒரு பொம்பளை புள்ள என்னது சாலி கிராமத்துல ஒரு பிரச்சனையை மேல கையை வச்சுதான் தெரிஞ்சது அவன் மேல கேஸ் போடுறதுக்கே உங்களுக்கு 48 மணி நேரம் ஆச்சு அந்த தைரியத்துல தான் கவர்னர் அவன் கொள்றாங்கிறான் புத்தி வேணும் டே சிவாஜி தெகுடியா மவனே உண்மையா சொல்றேன் நல்ல விதமா பொழப்பு நடத்திக்க அவ்வளவுதான் இதெல்லாம் நல்லதுக்கே காலம் கிடையாது உனக்கு கிடையாது திமுகவுடைய அரசு உங்களை மாதிரி 7ஆம் தர தெரிஞ்ச நாயங்களால விரைவில் களையும் தமிழக காவல்துறை டிஜிபி அண்ணே சைலேந்திர பாபு இதுக்கு உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும் இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும் எதிர்கொள்ள நேரிடும் இது மூலமாவே நான் உங்களுக்கு எச்சரிக்கையாவே சொல்றேன்